லீவ் போட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சுடா குடிச்சு. இதனால எங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க, என் ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்கா. ஆ, திருட்டா இருக்கிறதுனால தான் சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. இது இது இல்லை இருந்தா அது நல்லா ஆடுதுங்க பயங்கரமா. ஆ, குசிட்டு வரங்க. வாகனம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நீ வந்து நாலு கேஸ் கூட வாங்கலாம் ஒரு டோக்கன்ல. இல்லை, நான் கேஸ் வாங்க சொல்லல. இப்போ ஒரு கடைக்கு வந்து 500 டோக்கன் தான் அலோன்னு சொன்னா, அந்த 500 வந்து 10 to 12 மணிக்கு முடிச்சுனா திருப்பி மேற்கொண்டு கடை திறக்காம கூட்டி வருங்க. 7 மணி வரைக்கும் கடை இருக்கும், மறுபடியும் டோக்கன் வெளியே வைப்பாங்க எக்ஸ்ட்ரா. ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு சென்னையில வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வந்து ஒயின்சாம் பிறந்திருக்காங்க. சென்னையில ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சுடா குடிச்சு. இன்னைக்கு ஆசையா இருந்தா அப்படியே வந்தேன். ஆமா, 6 மாசம் குடிக்கவே இல்லையா? ஆ, குடிக்கல. ஆமா, இன்னைக்குதான் வரேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு சார். இப்போ சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆ, சந்தோஷம். இத்தனை நாள் அன்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டு இருந்தோம். அது யாருனா கொண்டாந்து எங்காவது அங்கே தொலைவாக இருக்கிற இடத்துலருந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. பட்டச்சாரம் எங்கே சொன்னாங்க அதையும் பிடிச்சின்னு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால எங்கள் அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க, என் ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்கா. டெய்லி 300-400 குத்து வாங்குறத விட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சம்பாதிக்கிறது 500 ரூபா தான். அதில் 350 ரூபா பிளாக்கில் வாங்கி 400 ரூபாலாம் குடிச்சு குடிச்சிது. 10 லிட்டர் சாப்பாடு கூட காசு இல்லாமல் குடிச்சு குடிச்சே காலியாக. இப்போ சந்தோஷம் திறந்ததால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, ஹாப்பியாக இருக்கிறேன். நான் சென்னையில் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு கடை போரூரில், சூப்பர் கடை நம்பர் 1, அமைதியான முறையில் மாஸ்கோ போட்டுக்குன்னு இங்கே ஆள் கம்மி ஓட்டமாக இருக்கு, சூப்பராக இருக்குது, வாங்கிக்கின்னு அழகான முறையில் கஸ்டமர் போயிட்டே இருக்கு. ஆமாம், காவல்துறை அதிகம், சூப்பராக காவல்துறை அதிகம் செம்மையாக பார்க்குறாங்க. இந்த லாக்டவுனில் இருந்து 1200 ரூபாய்க்கு நான் சரக்கு வாங்கியிருக்கிறேன் கோயம்பேட்டில், ஒரு குவார்ட்ரு. ஆனால் இன்னைக்கு பொறுத்தவரைலாம் சந்தோஷமாக இருக்கு. சார், மேக்சிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 180 ml சாப்பிடுவோம் சார். 180 ml? ஆ, 180 ml. ஒரு நாளைக்கு 3 குவார்ட்ரு ஆகும். 3 குவார்ட்ரு ஆகும். நான் 3 குவார்ட்ரு குடிப்பேன். ஆமாம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லீவ் போட்டேன்னா ஒரு ஆப் சாப்பிடுவோம் அவ்வளோதான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவோம். பணம்னா நாங்கள் குப்பை பொறிக்க சம்பாதிக்கிறோம், பேப்பர் பொறிக்க, இது மாதிரி பாட்டிலெலாம் பொறிக்க எல்லாம் சேர்த்து கடையில் போட்டு அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து இப்படி சாப்பிட்றோம். திருத்தா இருக்கிறதுனால தான் சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. இது இல்லை, இது இல்லை இருந்தா அவங்க சொல்லுவாங்க பாதி சேரம் செத்துருவாங்க மூடிட்டா. அது தெரிஞ்சுதான் இவங்க சொல்லலாம் மூடுன்னு. மூடிட்டா மாத்திரம் செத்துருவாங்க பாதி பேர். சோறு இல்லைனா கூட பரவாயில்ல, வளர்ந்துருவாங்க. அதனால சரக்கு எல்லாம் நிச்சயமா வாழ முடியாதுங்க. அதை பற்றி எனக்கு இது ஒப்பீனியன்ஸ் எதுவும் கிடையாது சார். சார், அதோடைய அது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்கிறேன் உண்மையிலேயே. இப்போ நாளைக்கு தொடர்ந்து திறக்கிறாங்க, கடை திறக்கிறாங்களே, இன்னைக்கு லீவ் போட்டு அந்த சந்தோஷம் தானே. அதனால தான் சாப்பாடு இல்லாமல் பரவாயில்ல. இது வேணும் பட்னியாக கூட பொழுதுக்கு வந்துவோம். இது வேணும்.